ரெட் பிக்ஸ் தானே நான் உங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறேன் நான் வரேன் உங்க சேனலுக்கு வரேன் 1 to 1 உட்கார்ந்துக்கலாம் இல்ல இப்பயே நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா 1 to 1 1 to 1 ல கிழிச்சிடுவேன் வாங்க 1 to 1 எப்படி கிழிக்க போறீங்க பாக்குறேன் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கூட்டி போனா ஒரு இளைஞர் திராவிடம் ஒன்றிய அரசு அப்படின மத்திய அரசினுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்ததனால நீங்க ரூம்லயே இருந்துக்கங்க வர கூடாதுன்னு நீங்க போய் பேசுனீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு இல்ல கண்ணா கண்ணா இதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் போவே இல்ல எனக்கு தெரியாது சப்ஜெக்ட் 600 700 கோடிக்கு மேல சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க இது மத்திய அரசு கொடுத்த தகவல் தமிழுக்கு வெறும் 20 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க இப்போ இதுதான் நீங்க தமிழுக்கு கொடுக்குற அதே அதைய பத்தி நான் என்ன கமெண்ட் பண்றது எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் நான் ஸ்போர்ட்ஸ் நான் ஸ்போர்ட்ஸ் ஆருத்ரா கோல்டு கம்பெனி ஐஎஃப்எஸ் ஹிஜாவு கம்பெனி இந்த கம்பெனியை சார்ந்தவர்கள்லாம் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டு ஓட்டாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் தருவதா அப்படி என்ன பாதுகாப்பு கொடுக்குறோமானா என்ன யாரை கொடுக்குறோமா பாதுகாப்பு யாரை கொடுக்குறீங்க பாதுகாப்பு ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்குறோம் கேள்வி உங்களுக்கு சார் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இல்ல நீங்க பின்னாடி பார்த்து கேக்குறீங்க 24ஆம் தேதியே தலைமறைமான ஒரு பொருளாதார தமிழக போலீஸால் பொருளாதார பிரிவால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட அந்த நபர் உங்கள் பிரிவில் நிர்வாகியாக இருப்பவர் அவர் எப்படி 26ஆம் தேதி பிரதமரை வரவேற்புகின்ற அந்த வரவேற்பு குழுக்குள்ளே எப்படி வந்தார் இல்லை இல்லை புரியல வந்து ஹரீஷ் என்றவர் வந்து அவர் தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறாரு அந்த ஆர்கனைசேஷனுக்கு பிஜேபிக்கு என்ன சம்மந்தம்ங்கிறது ஒன்றும் புரியல ஃபோட்டோ பார்க்குறீங்களா அன்பு தங்கம் ஒரு நிமிஷம் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு சார் எதுக்கு சார் அசிங்க போடணும் ஒரு பொருளாதார பிரிவு குற்றவாளியா தமிழ்நாடு போலீஸால் அறிவிக்கப்பட்ட நபர் அனைவருக்கும் வணக்கம் காசி தமிழ் சங்கமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 30 நாள் நிகழ்ச்சி இன்னொரு 10 நாள் இருக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் காசியில் தமிழ்நாடுக்கும் காசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கல்ச்சுரல் பாண்டிங்கை இந்த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம 30 நாள் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழகம் தமிழ் மக்களை பற்றி தான் காசி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் அதில் மிக முக்கியமாக 12 ட்ரெயின் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 12 ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பிரதமர் அவர்கள் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா 230 பிளேயர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 9 கேம்ஸ் நடக்க போகுது ஹாக்கி ஃபுட்பால் கிரிக்கெட் பேஸ்கெட் பால் வாலிபால் அதே மாதிரி வந்து கபடி மிகப்பெரிய அளவில் நான் வந்து அங்கே இப்போது 8ஆம் தேதி ஆரம்பித்து 15ஆம் தேதி வரைக்கும் நிறைவு விழா வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்போர்ட்ஸ் நடக்க போகுது தமிழகம் வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ் எக்ஸிபிஷன் மேட்சஸ் கம்ப்ளீட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 230 பிளேயர் போகிறாங்க அதனுடைய ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இன்றைக்கி சென்ட் ஆஃப் பண்ணுறோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு ரொம்ப அருமையாக அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஃபுட்டில் இருந்து ஸ்டேயில் இருந்து மெடல்ஸ்லேருந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து காசியும் சுற்றி பார்க்கலாம் அதுக்கான ஒரு ஐஆர்சிடிசி வந்து அதுக்கான ஒரு ஷெட்யூலும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக நடக்க போகுதுங்க நீங்கள் ஏதோ கேட்கணும் கேளுங்க சார் மோடி இளையராஜா அவர்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்ட அந்த முதல் ஃபங்க்ஷன் அதில் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து கூப்பிட்டு போனால் ஒரு இளைஞரை திராவிடம் ஒன்றிய அரசு அப்படின்னு மத்திய அரசினுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுனால நீங்கள் ரூம்லேயே இருந்துக்கங்க வரக்கூடாதுன்னு நீங்கள் போய் பேசுனீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சுருக்காரு அவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அப்படியா வந்து அப்படி எதுவும் இல்லை நீங்க பாக்கலையா இல்ல உங்களுக்கு தெரியல இல்ல எனக்கு தெரியல தெரியல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எல்லாரும் அட்டெண்ட் பண்ணாங்க நீங்க தான் போய் நேரா அவர் தங்கி இருந்த ரூம்ல நீங்க வராதீங்க நீங்க மேப்பதுனேலா நீங்க என்ன திமுகவா நீங்க நாம் தமிழரா அப்படின்னு நீங்க போய் திட்டி அவரை வரவேணான்னு ரொம்ப ஏதாவது சொல்றது நீங்க ஐஆர்சிடிசி நடத்தின ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதெல்லாம் சும்மா கான்ட்ரவர்சி இல்ல அப்படி எதுவும் இல்ல இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருக்கா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருக்கா சொல்லுங்க பாத்து சார் அதான் சார் காசி தமிழ் சங்கத்துக்கு கூட்டு போனதை பத்தி தான் இந்த கேள்வி அது இல்லைன்ட்டு இல்லை அந்த கான்ட்ரவர்சி இல்லை சப்ஜெக்டே இல்லை நிறைய பேர் போறாங்க இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாரும் போறாங்க எல்லாம் டெமோக்ராட்டிக்காக அங்கே வந்து நம்ம எதுவும் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணலை யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் அவருடைய அறைக்கு போய் நீ வர வேணாம்னு சொன்னதாக இல்லை கண்ணா கண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க அப்படிலாம் எதுவும் யாரும் சொல்லவே இல்லை யாரும் சொல்லவும் மாட்டோம்
நான் போவே இல்லை எனக்கு தெரியாது சப்ஜெக்ட் வேற இது அண்ணாமலை அவர்கள் பார்த்தாரு நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க ஒட்டுமொத்த தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக காசிக்கு சென்று களத்தில் என்ன நடக்குன்னு பார்க்காங்க ஆனா தமிழக அரசு இல்லை நேற்று எங்கள் தலைவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு இன்விடேஷனை வந்து சிஎம்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சிஎம் அவர்கள் வந்து சொல்லட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ தலைவர் சொன்னது தான் ஆல்ரெடி இன்விடேஷன் வந்து கொடுத்தாச்சு எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறிப்பாக வந்து இடதுசாரிகள் கடுமையாக விமர்சனம் அவங்களுடைய விமர்சனத்துக்கு இல்லை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது ரொம்ப அழகான நிகழ்ச்சி தான் பிளேயர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் டெமோக்ராட்டிக்காக நடந்துட்டுருக்கு யார் இது ஒன்று பார்ட்டி வந்து செலக்ட் பண்ணல இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அவங்க தான் செலக்ட் பண்ணி பிளேயர்ஸ் அனுப்புகிறாங்க கம்ப்ளீட் ஃப்ரீடம் இப்போ இந்த டீமில் போகிறவங்க யார் என்னென்னு எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு ஒன்றும் லிஸ்ட்டு கூட எங்ககிட்ட கிடையாது ஸோ நம்ம வந்து ஒரு காசி தமிழ் சங்கமத்தில் அவங்கள ரிசீவ் பண்ணி ஹானர் பண்ணி அவங்களை ஹாப்பியாக அனுப்பி வைக்கணும் அவ்வளோதான் நம்மளோட எண்ணம் அதில் யார் இது எக்ஸிபிஷன் மேட்சஸ் தான் இது ஒன்றும் வந்து வார் மாதிரி ரெண்டு ஸ்டேட்ஸ் நடுவில் நடக்கக்கூடிய மேட்சஸ் இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இங்கே இருக்கிறவங்கள வந்து கபடி கிரிக்கெட் வாலிபால் பேஸ்கெட் பால் டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் ஹாக்கி இது போல் ஒரு 9 கேம்ஸ் நடக்க போகுதுங்க சார் இப்போ காசி தமிழ் சங்கமத்தில் தமிழ் சமஸ்கிருதம் இது குறித்தெல்லாம் வந்து பேசப்படுது ரெண்டுமே சிவனுடைய வாயிலிருந்து வந்தது உடுக்கையிலிருந்து வந்தது அப்படின்லாம் வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து பேசுகிறாரு ஆனால் சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற அளவுக்கு நிதி தமிழுக்கு வந்து ஒதுக்கப்படலை கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகளில் 600-700 கோடிக்கு மேலே சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க இது மத்திய அரசு கொடுத்த தகவல் தமிழுக்கு வெறும் 20 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க இப்போ இதுதான் நீங்கள் தமிழுக்கு கொடுக்குறீங்க அதையை பற்றி நான் என்ன கமெண்ட் பண்ணுறது எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் நான் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் சார் அதை தாண்டி எனக்கு ஒன்று பேசுகிறதுனால வாய்ப்பு சார் உங்கள் ஸ்போர்ட்ஸு உங்களை சம்மந்தமான அடுத்த கேள்வி ஆருத்ரா கோல்டு கம்பெனி ஐஎஃப்எஸ் ஹிஜாவு கம்பெனி இந்த கம்பெனியை சார்ந்தவர்கள்லாம் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டு ஓட்டாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் தருவதா அப்படி என்ன பாதுகாப்பு கொடுக்குறோமாண்ணா என்ன யாரும் கொடுக்குறோமா பாதுகாப்பு யாருன்னா கொடுக்குறீங்க பாதுகாப்பு கேள்வி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்க பின்னாடி பார்த்து கேட்குறீங்க நீங்க உங்க சேனலுக்காக கேட்குறீங்க அதனால பின்னாடி ஏன்னா எல்லாருமே பார்ட்டியினுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் யாராவது கொடுக்குறீங்களா நீங்க சொன்னீங்கன்னா நான் யாரும் 26 பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு 24 ஹரீஷ் உங்களுடைய விளையாட்டு பிரிவில் இருக்கக்கூடியவர் அவர் தலைமறைவானார் ஆனால் 24 தலைமறைவான ஒரு பொருளாதார தமிழக போலீஸால் பொருளாதார பிரிவால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட அந்த நபர் உங்கள் பிரிவில் நிர்வாகியாக இருப்பவர் அவர் எப்படி 26 பிரதமரை வரவேற்புகின்ற அந்த வரவேற்பு குழுக்குள்ளே எப்படி வந்தார் இல்லை புரியல வந்து ஹரீஷ் என்றவர் வந்து அவர் தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறாரு அந்த ஆர்கனைசேஷனுக்கு பிஜேபிக்கு என்ன சம்மந்தங்கிறது ஒன்றும் புரியல ரெண்டாவது எங்கள் பார்ட்டி குழுவில் நீங்கள் தானே அவரை கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் பக்கத்தில் அவர் தான் நடந்து வந்துட்டு என் பக்கத்தில் எல்லாரும் தான் நடக்கிறாங்க இப்போ இவர் வந்து ஒரு டாக்டர் நான் சொல்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா அன்பு தங்கம் ஒரு நிமிஷம் இவர் வந்து ஒரு டாக்டரு என் பக்கத்தில் நிற்கிறாரு நாளைக்கு வந்து இவர் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தவறு நடந்துன்னு வச்சுக்கிங்களா அதுக்கு நான் பொறுப்பா இப்போ இவர் வந்து நிற்கிறாரு இவர் ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்காரு இப்போ இவர் வந்து நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணாருன்னா ஒன்று நான் பண்ணுற தப்பா அப்படி கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சாதாரண ட்ரெயின் வந்துட்டு இருக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் தானே நான் உங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் நான் வரேன் உங்கள் சேனலுக்கு வரேன் 1-1 உட்காந்துக்கலாம் வந்தா